வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி எஸ் தனு பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடிப்பில் அசுரன். சைரா நரசிம்மா ரெட்டி படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நயன்தாரா, தமன்னா, விஜய் சேதுபதி, கிச்சா இவங்களோட நடிப்பில் இந்த படம் நிறைய லாங்குவேஜில் வேறு எடுத்திருக்காங்க. படம் எப்படி வந்திருக்கு, ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறீங்க. நல்லா இருக்கு சார், பார்க்கலாம். நல்லா இருக்கு, படம் சூப்பராக இருந்தது. நல்லா இருக்குப்பா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. விஜய் சேதுபதிக்கு நல்லா கேட்டதானா, ஆனால் படம் நடுவில் வந்துட்டு நடுலையே போயிட்டாரு, எண்டிங் வரை கூட ஜாயின் ஆகல. படம் சூப்பராக இருக்கு சார், நல்லா இருக்கு. பார்க்கலாம் பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணா, நல்லா இருக்கு, சூப்பராக இருந்தது. ஃபைட் நல்லா இருக்கு, ஃபைட்டாக இருந்தும் ஹிஸ்ட்ரி கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கும், எல்லாமே சிங்காக இருக்கு. அருமையான படங்க, ஒவ்வொரு இளைஞர்களும் பார்க்க வேண்டிய படங்க. விஜய் சேதுபதியோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அவர் மக்கள் செல்வங்கிறது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. தமன்னா வந்து ஒரு பெண்ணோட கற்புக்கு ஒரு பிரச்சனைன்னு வைங்க, தன்னையே கொளுத்திக்கிட்டா, அது ரொம்ப ஹேண்ட்ஸ் அப் பண்ண வேண்டிய விஷயங்க. அது சூப்பர் அருமையான படம், எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். செகண்ட் ஹாஃப் பயங்கரமாக இருக்குது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் லேக் இருக்குது ஸ்டார்டிங்கில், ஆனால் நல்லா இருக்குது, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குங்க. வெரி நைஸ் ஃபிலிம், நல்லா இருந்துச்சுங்க படம், சூப்பராக இருந்துச்சு. நிலா அந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் ஃபீல் பண்ண வைக்கிற அளவுக்கு இருந்துச்சு. மெகாஸ்டார் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சுண்ணா. தமன்னாவோட ரோல் ரொம்ப ஒர்த்தாக இருந்துச்சு, அவங்களோட டான்ஸில் சொன்ன கான்செப்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நல்லா இல்லை சார், எல்லாரோட ரோலும் கரெக்டாக இருந்துச்சு, யாரும் வேஸ்ட் பண்ணல, மல்டி ஸ்டார் கேஸ்டில் யாரும் வேஸ்ட் பண்ணல, தரமான படம். சூப்பர் சூப்பர் சூப்பர், சிஜி ஒர்க் நல்லாயிருக்கு, விஎஃப்எக்ஸ் நல்லாயிருக்கு, எல்லாரும் அவங்களோட ஒர்க் நீட்டாக பண்ணியிருக்காங்க, நைஸ் மூவி. இப்போ பார்க்கலாம், ஒன் டைம் வாட்சபிள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது, ரெண்டு ஹாஃப்மே வந்து ஸ்லோவாக தான் போயிட்டுருக்கு. பட் மெயினாக பார்த்தீங்கன்னா சிரஞ்சீவிக்கு ஹேட்ஸ் ஆஃப், அவர் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸ்டண்ட் எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருக்குது, விஎஃப்எக்ஸ் பண்ணியிருந்தாலுமே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. நம்ம விஜய் நம்ம தமிழ் ஆக்டர்ஸ் விஜய் சேதுபதி, நயன்தாரா எல்லாருக்குமே ரோல் வந்து கம்மியாக தான் இருக்குது படத்தில். குட் மூவி, படம் போர் தானா? போர் தான். நயன்தாரா போட்டது, விஜய் சேதுபதி எக்ஸலண்ட். நயன்தாராக்கு அழகாக இருந்தாங்களா? ஆ, படம் நல்லா இருந்தது, ஃப்ரீடம் ஃபைட்டை பற்றி சொல்லியிருக்காங்க, நல்லாயிருக்கும். ஃபஸ்ட் கிளாஸ்ண்ணா, சூப்பர், நல்லா இருந்துச்சுண்ணா, சூப்பராக இருக்குது. விஜய் பதி சூப்பராக பண்ணியிருக்காரு, சிரஞ்சீவி சூப்பராக பண்ணியிருக்காரு. பிளாக் பஸ்ட் மூவி, படம் நல்லா இருக்குது சார். ஃப்ரீடம்காக ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தெரியாத விஷயம், இப்போ தான் புதுசாக சொல்லியிருக்காங்க, அதனால் நல்லாயிருக்கு. சிரஞ்சீவி, விஜய் சேதுபதி, நயன்தாரா, தமன்னா எல்லாரும் அவங்கவுங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தை பற்றினா உங்களோட விமர்சனங்கள் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் கீழே கமெண்ட்ஸாக சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிங்கனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சினிமா விகடன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. வி கிரியேஷன்ஸ் கலைப்புலி எஸ் தனு பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடிப்பில் அசுரன் அக்டோபர் 4 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.